லாஸ்ட் டைம் ஹெட்டு கேட்டிருக்காங்க, தலை ஹெட்டு கேட்டிருக்கு, டெயில் விழுந்துருக்கு. ஸோ ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அங்கேயா? நீ இப்போ சும்மா வா, நீ காட்டு, நான் எடுத்துக்கேன். பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டீம் மீட்ட போட்டிருக்காங்க. ஜெரால்ட் அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா, ஜெரால்டு நீங்க ஃபீல்டிங் போங்களா? ஏய் பேட்ஸ்மேன் தான் நிக்கிறாங்களே, நீங்க தான் போகணும். ஆர்சிபியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி. போடுறா போடுறா, ஃபர்ஸ்ட் பால்ரா. கள்ளி வச்சிருக்காங்க, அந்த கள்ளி இவரு தான் எல்லாமே இருக்கு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஏய் தேர்ட் ஸ்லிப் இல்ல இது. பாயிண்ட் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க, அதான் பிரச்சனை. ஐயோ டீம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிஃப்த் பால், ஃபோர்த் பால் விக்கெட் எடுத்து அடுத்த பால் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் லா பால், ஒன் ஓவர் அப் ஃபைவ் ரன்ஸ். செகண்ட் ஓவர் சுனில் போடுறாரு, ஸ்ட்ரைக்கில் வந்து விக்கி. டே 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 தப்பு. செகண்ட் ஓவர் செகண்ட் பால், வா செகண்ட் ஓவர் தேர்ட் பால், ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபோர்த் பால் வைட். செகண்ட் ஓவர் ஃபோர்த் பால் ரீ. டூ ரன்ஸ். செகண்ட் ஓவர் ஃபிஃப்த் பால் ஷாட்டு, நல்லா ஷாட்ரா போய். மூணு ஓவரில் மூணு ஏறலாம். த்ரோ வராது, த்ரோ வராது, த்ரோ வராது, ட்ரை பண்ணு. த்ரோ வரலாம், தொடர்ந்து வராது. ஓகே மூணு ரன் எடுத்துட்டாங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால், நைஸ் ரா, நைஸ் ஷாட் ரா. 2 2 2 3 ஏறலாம். சூப்பர் சப் 15 ரன்ஸ். ஜெரால்ட் இப்போ புதுசாக ஒரு பிளான் போடுறாரு, பார்ப்போம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஜேஜே போடுறாரு, ஸ்ட்ரைக்கில் விக்கி. செகண்ட் பால் ஓ பேட்டிங் அவ்வளோ பேட்டிங் தான். ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இட்ஸ் நைஸ் பிளே. தேர்ட் ஓவர் தேர்ட் பால் வைட். தேர்ட் ஓவர் தேர்ட் பால் ரீ, நைஸ் பால். தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால் பரத்தி அடிச்சிட்டாங்க, அவர் திருப்பி அடிப்பார்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால் வைட். தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால் ட்ரீ போடுறாரு, ரெண்டு வைடு போட்டார். ஸோ இப்போ தான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரெண்டு ரன் ஓட்டிட்டாங்க, ஜெரால்டோட மிஸ்டேக்னால ரெண்டு ரன் வந்துச்சு. தேர்ட் ஓவர் ஃபிஃப்த் பால் வைட். தேர்ட் ஓவர் ஃபிஃப்த் பால்
ஐ தேர்ட் ஓவர் சிக்ஸ்த் பால் ஒயிட் தேர்ட் ஓவர் சிக்ஸ்த் பால் ரீ ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பரத் விக்கெட் கல்ட்ட ஷாட் 3-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 
வித்யா வந்திருக்காப்ல அரௌண்டு ஒன்று சிக்ஸ் தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீப்பரோட சேர்க்கணுமா கீப்பர் ஆஃப்ல நிற்கிறோம் ரன்ஸ் நைஸ் விக்கி செகண்ட் பால் ஏய் ஷாட் ரெடி நல்ல பால் நல்ல ஷாட் போடு ஓடுத்துரும் ஓடு 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 தலை ஒரு மிஸ்ஃபீல்டு மறுபடியும் ஒரு ஓடுத்துரும் நல்லது மூணு ரன்னு ஸ்கோர் என்ன ஸ்கோர் என்ன ஸ்கோர் ஸ்கோர் மன்னிக்கவும் நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங் ரெடி நல்லா சிப் பண்ணி விட்டுருக்காப்ல மாப்பிள்ளைக்கு டயர்டா இருக்கு ஷாட்ரா டே பாய் டீப் மிட் விக்கெட் 4 நைஸ் நைஸ் விக்கி நாலு பால் அப்பு ஸ்கோர் 37 நல்ல பேட்டிங் விக்கி ஃபிஃப்த் பால் ஒயிட் பட்டுருச்சு எல்லா பாலும் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க ஓடு எங்கிறது அடிக்கிற ஐயா நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங் நல்ல ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் நாலு ஓவர் முடியல 38 ரன்னு ஏய் நாலு ஓவர் இப்போ 38 அது அஞ்சாவது ஓவர் சொன்னா ஜெரால்டு அஞ்சாவது ஓவர் ஆமான்றான் இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதுனே தெரியல நீ தலை நீ எல்லாம் ஏமாத்தலாமா செருப்பை கொண்டு அடிக்கணும் பரவாயில்ல நல்ல ஷாட்ரா டே கேப்டா தம்பி பேட் வச்சு தள்ளி விட்ட பாரு ஏண்டா தம்பி இது எங்க பெருந்தன்மையை காட்டுது அதனால விட்டுறலாம் ஷாட்ரா போய் ரெண்டு ஏறலாம் இது என்ன ஷாட் மிஸ் கில் ஸ்கூப்பா ஓ நல்லா பாடுறா செந்தில் நல்லா பேட்டிங் வருது அஞ்சாவது ஓவர் அஞ்சு ஓவர் ஆகல பரவாயில்ல அடிச்சாட்டம் நைஸ் புது தம்பி இறங்கி இருக்காப்ல நல்ல ப்ளே ஏய் நல்ல ஷாட்ரா டே ஓஹே நல்ல ஆங்கிள்ரா செந்தில் ஏய் ஸ்கோர் டே ஸ்பீட் ஆ நியூ bowler பாலாஜி நியூ பேட்ஸ்மேன் ஹரி வாக்கிங்ல தல அட்வைஸ் கொடுக்கறாப்ல தான் கைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தலை என்னமோ ட்ரை பண்ணுறாப்புல காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு ஆமாம் இருபத்தோரு செகண்ட் ஓடினதுக்கப்புறம் பாலாஜி ஓடி வர்றாரு போலிங் போட ஓ நல்ல பேஸ் நல்ல பேஸ் செகண்ட் பால் தேர்ட் பால் நாலு பாலப்பா ஒரு டாப்பேஜ் டாப்பேஜ் உங்க பேர் என்ன ப்ரோ கார்த்தி புது பேட்ஸ்மேன் கார்த்தி ப்ரோ இறங்கியிருக்காரு சைக்கிள் போட்டாங்க ஓகே தல கிடையாது
லாஸ்ட் பால் விக்கெட்டுக்கு அப்புறமா எண்டு மாறினாங்க. பட் ஆஸ் பர் நியூ ரூல் படி பார்த்தீங்கன்னா எண்டு மாறினாலும் புது பேட்ஸ்மேன் தான் சைக்கிள் எடுக்கணும். புது பேட்ஸ்மேன் பாலாஜி அவர் சைக்கிளை லாஸ்ட் பால் இந்த ஓவர் லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சு ஆடி இருக்காரு. சரியான ஷாட் 4 பேருக்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 48 ரன் வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் விக்கி. ப்ரோ அவர் பேர் என்ன, பவுலர் பேர்? சுனில். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சுனில் ப்ரோ வந்திருக்காரு. ஷார்ட் பால் தூக்கி விட்டுருக்கான், ஃபைன் லெக்கில் ஆளே இல்லை, போய்கிட்டே இருக்கு. ஓடி தான் எடுக்கணும். த்ரோ இன்னும் வரல. 3 ரன் ஓடி இருக்காங்க. ரெண்டாவது பால் 51 ரன் வந்திருக்கு. லாசராரு விட்டு அடிக்கிறாரு. ஜே ஜே ஃபீல்டர் ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு இந்த பால்ல. ஷார்ட் பால் சிக்ஸா. பால் எங்க போகுது எனக்கே தெரியலையே. போல ஓடிதான் எடுக்கணும் பாவம். இவ்வளவு நல்ல ஷாட்டு, மறுபடியும் 3 ரன். நல்ல ரன்னிங் கிடைக்கிற ஷார்ட் பால செம்மையா யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்கான் விக்கி. 4வது பால் திருப்பி விட்டுருக்காரு லெக் சைட்ல. வண்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் 2 ரன் அசால்ட்டாக கிடைச்சிருக்கோம். ஒரு சிங்கிளோட நீ படிக்கிறாங்க. ஓவர் த்ரோக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ஜெரால்டு ஓவர் த்ரோக்கு வாய்ப்பு இல்லை. நோபால் கொடுத்துருக்காங்க, பந்து நிக்காம போயிட்டு இருக்கு. 2 ரன் தான் பிளானு. விக்கி நின்று ஆடணுங்கிறது தான் பிளானு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. வைடு 1 பவுன்ஸ் வைடு. ஸோ 5th ஓவரில் பார்த்தீங்கன்னா விக்கியும் பரத்தும் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. விக்கி நின்று ஆடணும், பரத் அடிச்சாடலான்ட்டு. அவுட் ஆனால் பரவாயில்லனு அவுட் ஆனாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ விக்கி வந்து ரொம்ப நல்லா நின்று ஆடி கொடுத்துட்ருக்காங்க மேட்ச்சு. ஷார்ட் பால் ஆஹா அழகா டைம் பண்ணி தூக்கி விட்டுருக்கான். ஃபீல்டர் தாண்டி போயிட்டு இருக்கு. 4 கொடுத்துருக்காங்க. செம்மா பேட்டிங். ஓரோட கடைசி பால் பாலாக இருக்குமா. ஷார்ட் பால் டைம் பண்ணாலும் ஓடுறாங்க. யார் எடுத்தாலும் பவுலர் ரெண்டு தான் ஜெரால்டன் சொல்லியாச்சு. 65 ஒரு ஆள் எத்தனை ஓவர் போடலாங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப செந்தில் வந்து இன்னொரு ஓவர் போட கேட்டாங்க. பட் ஜெரால்டு வந்து இல்ல வேணாம், டீம்ல இருக்க மற்ற பிளேயர்ஸ் பவுலிங் பண்ணும், ஒரே ஆளுக்கு தர முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக செந்தில் கட் பண்ணிட்டாங்க. ஒருத்தாங்க ஒரு பால் முடிஞ்சிருக்கு. 68 ரன் வந்திருக்கு. அடிச்சு போட பார்த்தாரு. ஒரு ஒயிட் டெலிவரி ஜெரால்டாலே பிடிக்க முன்னாடி அவ்வளோ வேகத்தில் பேருக்கு வந்து கன்பால் தூக்கி அடிச்சா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்டு. வெறித்தனமான சிக்ஸ் அது. வலிமை விக்கி ஆன் ஃபயர். 3வது பால் 75 ரன் வந்திருக்கு. ஒரு ஒயிட் டெலிவரி ஐ திங்க். ஒயிடா ஆர்சிபி டாப்பில் இருக்காங்க. இன்சைட் எட்ஜ் நல்ல பால், காலை பார்த்து போட்டாங்க. ஒரு சிங்கிள். 3 பால் இருக்கு இந்த ஓவரில். சரியான யாருக்கார் காலை பார்த்து வேகமாக போட்டார். இன்னும் 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். லாஸ்ட் ஓவரில் சைட் டு சைட் தூக்கி விட்ருக்காரு. பவர் ஃபுல்லாக கிடைக்கதோ இல்லையோ பந்து. ஆனால் 6 போயிருக்கு. ஃபுல் பவர் போட்டு அடித்த மாதிரி தெரியல, ஆனால் பந்து பட்டோன்னு சரியாக 6 போயிருக்கு. இந்த இன்னிங்ஸோட கடைசி பால் இன்னொரு 6 எதிர்பார்க்குறோம். தூக்கியிருக்காருங்க.
அங்க ஃபீல்டர் தாண்டி போயிட்டு இருக்கு. 4 பேருக்கு வந்து டார்கெட் 88 வச்சிருக்காங்க. ஆர்சிபி 8 ஓவரில் பார்த்தீங்கன்னா 88 சிஎஸ்கேக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. சிஎஸ்கேவால் அதை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். நல்ல பேட்டிங்.